வணக்கம், நான் கிருஷ்ணன் பேசுறேன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது க்ரோ யூடியூப் சேனல் தமிழ். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வீடியோ என்னன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் ஒன் கம்பெனி. 50 வருஷமா பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில மார்க்கெட் லீடரா இருக்கிற ஒரு கம்பெனி, இன்னைக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆனுவல் சேல்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% சிஏஜிஆர்ல க்ரோ ஆயிட்டு இருக்க கம்பெனி. ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14% சிஏஜிஆர்ல க்ரோ ஆயிட்டு இருக்க கம்பெனி லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. அண்ட் பெயிண்டிங் இண்டஸ்ட்ரியில இவங்களை அடிச்சு கால் இல்லைன்ற அளவுக்கு பெரிய கம்பெனியா இருக்காங்க. லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸ் எல்லாமே இவங்க பண்றாங்க. சூப்பரா ஆட் கேம்பெயின் பண்றாங்க. ஐ திங்க் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, எஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ். ஸோ இந்த கம்பெனியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் க்ரோ யூடியூப் சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போட போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். டிஸ்க்ளைமர், க்ரோ யூடியூப் சேனல் போடுற எல்லா வீடியோஸுமே ஒரு அகாடமிக் பர்பஸ்க்காகவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் போற வீடியோஸ், இல்ல எந்த விதமான ஸ்டாக் அட்வைஸும் கொடுக்கறது இல்ல. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயுமே ரிஸ்க் இருக்கு. நீங்க ரிஸ்க் எடுக்க தேவை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணி தவிர்த்துருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல ஏசியன் ஸ்பெயின்ஸ் எப்படி இந்த வளர்ச்சி அடைஞ்சதுன்றதை பார்த்து பார்க்க போறோம். ஏசியன் ஸ்பெயின்ஸ் பத்தி ஒரு ஓவர்வியூ பார்க்க போறோம், அவங்களோட ஆப்ரேட்டிங் செக்மெண்ட்ஸ் பார்க்க போறோம், அவங்களுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனியோட ஹிஸ்டரி பார்ப்போம். 1942 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஆரம்பிச்ச கம்பெனி, சம்பக்லால், சமன்லால், அரவிந்த் வக்கீல் அண்ட் சூரியகாந்த் தானி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு கராஜில் ஆரம்பிச்ச கம்பெனி தான் இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ். அண்ட் அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பெயிண்டோட இம்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் கம்பெனி பெயிண்ட் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே வளர்ச்சி அடையிறதுக்கான காரணம் அன்னைக்கு கொஞ்சம் இம்போர்ட்ஸ் மேலே தடை பண்ணது தான். அண்டு அந்த தடப்பன டைம்ல அந்த ஒரு அடுத்த ஒரு 25 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் அபரிவிதமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிகஸ்ட் மார்க்கெட் பிளேயரா இருக்கு பெயிண்டிங் இண்டஸ்ட்ரியில. ஸோ இந்தியன் பெயிண்டிங் இண்டஸ்ட்ரியில லார்ஜஸ்ட்னு சொல்லலாம், அண்ட் ஏசியன் பெயிண்டிங் இண்டஸ்ட்ரியில தேர்ட் லார்ஜஸ்ட்னு சொல்லலாம், வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 9th லார்ஜஸ்ட் பெயிண்ட் கம்பெனின்னு சொல்லலாம். அண்ட் 1950ஸ்லேருந்தே அவங்க இனோவேஷன்ஸ்ல நம்பர் ஒன்னா இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டிஸ்டம்பர், சீப் டிஸ்டம்பர் இருந்துச்சு, சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் அந்த மேலெல்லாம் கூட ஒட்டிக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒன்று அந்த சீப் டிஸ்டம்பராக இருந்துச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பேஸ்டு எமல்ஷன் இருந்துச்சு. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற ஒரு நல்ல டிஸ்டம்பர் கொண்டு வந்தாங்க, வாஷபிள் டிஸ்டம்பர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 1950ஸ்ல. அது வந்து ரொம்பவே ஒரு பேலன்ஸ்டாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இல்லாமல் ரொம்ப சீப்பாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருந்துச்சு. அண்ட் டோன்ட் யூஸ் யுவர் டெம்பர், யூஸ் அவர் டிஸ்டம்பர்னு சொல்லிட்டு அவங்க கொண்ட அந்த அந்த ஸ்லோகன் சொல்லுவாங்க. ஸோ அந்த டிராக்டர் டிஸ்டம்பர்ன்றதை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி அது ரொம்பவே சக்கப்போடு போட்டுச்சுன்னு சொல்லலாம். அவங்களோட மாஸ்டர் ஸ்லோகன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்டூனிஸ்ட் ஆர்கே லக்ஷ்மன் சொல்லிட்டு அந்த டைம்ல பயங்கர ஃபேமஸ், அவரை கூப்பிட்டு இவங்களோட லோகோ டிசைன் பண்ண சொல்றாங்க. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு பையன் கையில ஒரு பெயிண்ட் டப்பா வச்சுக்கிட்டு, ஒரு சைட்ல பெயிண்ட் ப்ரஷை பிடிச்சிக்கிட்டு, கையில எல்லாம் காலில எல்லாம் பெயிண்ட் ஒட்டிக்கிற மாதிரி ஒரு ஒரு லோகோ, அது பார்த்தீங்கன்னா மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. ஸோ கம்பெனி பேர் தெரியாத கூட அந்த லோகோ போட்டிருந்த அந்த பெயிண்ட் பாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட கேம்பெயின்ஸ் எல்லாமே பயங்கர சூப்பராக இருந்துச்சு, ஆட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்துட்டு ஒரு ஒரு வீடும் ஏதோ சொல்ல வருது அப்படின்ற மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. ஸோ அந்த வீட்டோட கலர்ஃபுல் வந்து கலர் எப்படி இருக்கு, அந்த வீட்டோட அழகு எப்படி இருக்குன்றத பார்த்து அந்த வீட்டில் இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்கன்றத வெளியில இருக்கிறவங்க அனலைஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி எல்லாம் கேம்பெயின் 1980ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹோம் எக்ஸ்டீரியர்ஸ் வச்சு நிறைய கேம்பெயின் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்கே லேமினேஷன்ற மாதிரி ஒரு கேம்பெயின். ஸோ ஸோ இனோவேஷனும் பண்றாங்க, அதை சூப்பரா ஆட்லயும் கேம்பெயின் பண்ணி 2000 சீரீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு கலர் நாங்க தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட்ஸ் இனோவேஷன் கொண்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஓவர்வியூ எடுத்து பார்க்கும்போது, இந்த கம்பெனி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆனுவலா கிட்டத்தட்ட 21,000 கோடி ஆனுவல் சேல்ஸ் பண்ணுது, கிட்டத்தட்ட 3,00,000 கோடி மார்க்கெட் கேபிடலேஷன் இருக்கிற கம்பெனி, 15 கண்ட்ரில ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு, 26 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சிருக்காங்க, அண்ட் வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 9th லார்ஜஸ்ட், ஏசியா லெவல்ல பாத்தீங்கன்னா 3rd லார்ஜஸ்ட். இவங்களோட பிராண்ட்ஸ் எடுத்து பார்ப்போம், என்னென்ன பேர்ல ஆப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, இந்தியா, பங்களாதேஷ், நேபாள், இந்தோனேஷியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற பிராண்ட்லயே ஆப்ரேட் பண்றாங்க. ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் காஸ்வே அப்படின்ற பிராண்ட்ல ஆப்ரேட் பண்றாங்க. ஈஜிப்ட்ல பாத்தீங்கன்னா எஸ்சிஐபி அப்படின்ற பிராண்ட்ல ஆப்ரேட் பண்றாங்க. கல்ஃப் சைட்ல இந்த யுஏஇ, பஹ்ரைன், ஓமான், கத்தார் அந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் பெர்ஜர் அப்படின்ற பேர்ல ஆப்ரேட் பண்றாங்க. ஃபிஜி, அதுக்கப்புறம் சோலமன் ஐலாண்ட்ஸ், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா
ஆப்கோ அப்படின்ற பேர்லையும் டவுப்மேன்ஸ்ன்ற பேர்லையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் இத்தியோப்பியாவில் பார்த்தீங்கன்னா கடிஸ்கோன்ற பேரில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு பெயிண்ட் செக்மெண்ட், தட் இஸ் டெக்கரேஷன் செக்மெண்ட் மட்டும் இல்லாமல் இப்போது வந்துட்டு இந்த வாட்டர் ப்ரூஃபிங், வால் கவரிங்ஸ்லையும் வந்தாச்சு, அடிசிவ்ஸும் வந்தாச்சு, அண்ட் ரீசன்ஸாக சில அக்வேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, சானிட்டரி வேர்ஸு, ஃபர்னிஷிங்ஸு, ஃபர்னிச்சர்ஸ் அதுக்குள்ளேயும் வந்தாச்சு. ஸோ ஒரு ஹோம் சொல்யூஷன்ஸ்னு சொல்லலாம் இனிமேல் ஏஷியன் பெயிண்ட்ஸை. ஸோ ஜஸ்ட் பெயிண்டில் மட்டும் இல்லாமல் அடுத்த அளவுக்கும் போயாச்சு. ஸோ மொத்தமாக அந்த ஹோம் சொல்யூஷன்ஸ் பண்ணுறாங்க, ஹோம் பெயிண்டிங், அவங்களே வந்து பெயிண்ட் மட்டும் விற்காமல் அவங்களே வந்து பெயிண்ட் பண்ணி தரது, அப்புறம் இன்டீரியர் டிசைன் பண்ணி தரது, சானிடேஷன் சர்வீசஸ் பண்ணி தரது, பாத்ரூமே டிசைன் பண்ணி மாற்றுறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இண்டஸ்ட்ரி பெயிண்ட்ஸ் வந்தாச்சு, இண்டஸ்ட்ரி கோட்டிங்ஸ் சொல்லிட்டு அதுக்கு ரெண்டு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. பிபிஜி யூஎஸ்சி என்ற கம்பெனி கூட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இவங்களோட ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டெக்கரேட்டிவ் பெயிண்டிங் தான் மேஜர், கிட்டத்தட்ட 84% ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அந்த டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸ்லேருந்து தான் வருது. இண்டஸ்ட்ரி கோட்டிங்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.3% ரெவன்யூ வருது. இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 11.5% ரெவன்யூ வருது. அண்ட் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட், அந்த மொத்தமாக வீட்டையே டிசைன் பண்ணி மாற்றதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.3% ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் இருக்கு, இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன்ஸ், ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ். ஸோ இதை ஒன்று ஒன்றா பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டெக்கரேட்டிவ் பிஸ்னஸ் பார்த்துப்போம். கிட்டத்தட்ட மார்க்கெட் ஷேரில், டோட்டல் அந்த டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸ் மார்க்கெட் ஷேரில் பார்த்தீங்கன்னா 50% வந்துட்டு இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் பெயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 50% இவங்க தான். இதில் டெக்கரேட்டிவ் அப்படின்னு எடுக்கும்போது அதில் கிட்டத்தட்ட 60% வச்சுருக்காங்க. ஸோ பெயிண்ட் கம்பெனியில் பெயிண்ட்டில் 50%, டெக்கரேஷன் அந்த பெயிண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு 70,000 டீலர்ஸ் இருக்காங்க இந்தியாவில். கோவிட் டைமில் இவங்க வந்து சேஃப் பெயிண்டிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணி அந்த டைமில் கூட இவங்களோட மார்க்கெட்டை குறையாமல் பார்த்துட்டாங்க. அண்ட் இவங்களோட ரீசெண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஹோம்ஸ் வித் ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், நீங்கள் மொத்த வீட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே இங்கே போய் எடுத்துக்கலான்ற மாதிரி. இது வந்து ஒரு 18 ஸ்டோர் இருக்குது இந்தியாவில் இந்த பியூட்டிஃபுல் ஹோம்ஸ் வித் ஏஷியன் பெயிண்ட்ஸ்ன்ற கான்செப்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும், ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸு, லைட்டிங்ஸு, டைல்ஸு, கிச்சனு, வார்ட்ரோப்பு, மாடுலர் கிச்சன், சானிட்டரி வேர்ன்னு எல்லாமே சகலமும் கிடைக்கும். அண்ட் இவங்களோட பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,200 ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ வந்து இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் டிராக்டர் பிராண்ட்ஸ் அப்படின்ற பேரில் வருது. அண்ட் எக்ஸ்டீரியர் சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்பெக்ஸு, ஆப்பெக்ஸ் அல்டிமா, ஏஎஸ் அப்படின்ற பிராண்டில் வருது. அண்ட் அதை தவிர உங்களுக்கு மெட்டல் ஃபினிஷுக்கு தனியாக பிராண்ட் வச்சுருக்காங்க, வுட் டெக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வுட் ஃபினிஷுக்கு ஒரு தனியாக பிராண்ட் வச்சுருக்காங்க, அப்கோ லைட்னு சொல்லிட்டு அந்த மெட்டல் ஃபினிஷ்க்கான பிராண்ட்ஸ் இருக்குது, அடிசிவுக்கு லாக்டைல்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க, லாக்டைட் பிராண்ட் வச்சுருக்காங்க அடிசிவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃபிங்க்கு வந்து ஸ்மார்ட் கேர்ன்ற பிராண்ட் வச்சுருக்காங்க, வால் கவரிங்ஸ்க்கு வந்து நிலையா அப்படின்ற பிராண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ சப்யா சாச்சின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிசைனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட டிசைன்ஸ் வாங்கி அதை வந்து வால் பெயிண்டிங்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க டிசைன்ஸுக்கு. ஸோ டோட்டல் இவங்களோட மார்க்கெட் ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை தவிர்த்து வெளியில் மிடில் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 26% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க, ஆஃப்ரிக்காவில் கிட்டத்தட்ட 24% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க, சவுத் பசிஃபிக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% வச்சிருக்காங்க, ஏஷியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க எந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணாலும் டாப் 3 பிளேயரில் வந்துடுறாங்க, பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டாப் 3 இருக்காங்க. அண்ட் அவுட் சைட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்துட்டு நாட் ஓன்லி பெயிண்ட்ஸு பட் இந்த வாட்டர் ப்ரூஃபிங்கில் கூட இவங்க வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கிச்சன் சைடில் ஸ்லீக் இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்துட்டு 2014 அவங்க வந்து வேலைக்கு வாங்குறாங்க. அண்ட் 2018 பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை ஃபுல்லாகவே வேலைக்கு 2014 கிட்டத்தட்ட ஒரு 51% ஸ்டேக் வாங்குறாங்க. அண்ட் 2018 மொத்தமாகவே வாங்குறாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீக் பை ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்மெண்ட் இப்போ ஸ்லீக் அப்படின்ற வார்த்தை பயங்கர ஃபேமஸு. ஸோ மொத்தமாக இந்த கிச்சன் சொல்யூஷன்ஸ் மொத்தமாக இந்த ஸ்லீக் அப்படின்ற பிராண்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் உங்களுக்கு கிச்சனுக்கான ஹார்ட்வேரு, கிச்சனுக்கான ஆக்சரீஸு, கிச்சனுக்கான அப்ளையன்சஸ்ஸு, இதை வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மெக்கானிசம்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ கிச்சனை மொத்தமாக மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த இது. இது வந்து மும்பையில், புனேயில், டெல்லியில் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15,000 crores அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்றத அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாத் அண்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, எஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான பிராண்ட் இருந்துச்சு. 2015 அந்த எஸ் எஸ்ன்ற பிராண்டை வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ குரோம் பிளேட்டட் ஃபாசட்ஸு, சானிட்டரி வேர்ஸு, பாத்ரூம் சொல்யூஷன்ஸு, ஸோ மொத்த பாத்ரூமே டச் ஃப்ரீயாலாம் மாற்றி கொடுக்குறாங்க இப்போ. ஸோ இவங்களோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக டச் ஃப்ரீ கேட்டகரி, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கேட்டகரின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு.
பாத் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டும் ராயல் அப்படின்ற பிராண்ட்லையும் இவங்க அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டு மெரைன் செக்மெண்ட்டுக்கெலாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரி கோட்டிங்ஸ் பண்ணி தருது. ஸோ அவங்களுக்கான பெயின்ஸை வந்துட்டு இந்த யூஎஸ்ஏ கம்பெனி ஒன்று இருக்கு, பிபிஜின்னு சொல்லிட்டு ஒரு பிபிஜி இண்டஸ்ட்ரி கூட ரெண்டு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு அவங்களுக்கான பெயிண்ட்ஸ் கோட்டிங்ஸு, ப்ரொடெக்டிவ் கோட்டிங்ஸு, ஃப்ளோர் கோட்டிங்ஸு, ரோடு மார்க்கிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த பவுடர் கோட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்காக பண்ணி தருது. ஸோ அது பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஃபினான்ஷியல்ஸ் ஆசெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 300,000 crore மார்க்கெட் கேபிடலேஷன் இருக்கிற கம்பெனி. பிஇ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்னு சொல்லலாம். இவங்களோட இபிஎஸ்லேருந்து மார்க்கெட் ப்ரைஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க பிஇ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90+ போயிட்டு இருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 27%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19%, டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.11 அண்ட் கரண்ட் ரேஷியோ கிட்டத்தட்ட 2 இருக்கு. சேல்ஸ் வேரியஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9% இருக்கு. அண்ட் லாஸ்ட் 1 இயர் இவங்க இந்த கம்பெனியோட ஷேர் கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43%. ஸோ வே அகெட் எப்படி இருக்கும் இவங்களோட ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 50 வருஷமும் இவங்க டாமினண்டாக இருந்திருக்காங்க. ஃபியூச்சர்லையும் இவங்களோட இனோவேஷன் குறைய போறது இல்லை. ஸோ இவங்க இனோவேஷன் வந்துட்டு கன்சிஸ்டண்டா இவங்க, அதாவது சேஞ்சஸ் கன்சிஸ்டன்ற மாதிரி இவங்க இனோவேஷன் அடுத்தடுத்த கான்செப்ட் போயிட்டே இருக்கு. பிராண்ட் இமேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. பிளஸ் இவங்க பெயிண்ட்ல மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்தடுத்த இந்த ஹோம் சொல்யூஷன்ஸ்குள்ளேயும் வந்தாச்சு, கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், ஃபர்னிஷிங் எல்லாத்தையும் வந்தாச்சு. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அது தவிர வாட்டர் ப்ரூஃபிங்ஸு, அடிசிவ்ஸ்குள்ளேயும் வந்தாச்சு. ஸோ இவங்களோட அந்த ஹோம் அப்படின்ற அந்த விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஹோம் தேவை எவ்வளோ வளருமோ அவ்வளோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வளரும்னு சொல்லலாம். அண்ட் ஹோம் தேவைகள் கண்டிப்பாக வளரும், பிகாஸ் நம்ம வந்து அர்பனைசேஷன் ஆகிட்டே இருக்கு, எல்லாமே ஒரு சிட்டி மயம் ஆகுது, எல்லா கிராமமுமே சிட்டி மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. பெர் கேப்டா இன்கம் தனி மனித இன்கம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒர்க்கிங் பாப்புலேஷன் க்ரோ ஆகிட்டு இருக்கு இந்தியாவில். கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணுறாங்க, இந்த பிஎம் அவாஸ் யோஜனான்ற மாதிரி கான்செப்ட்ஸ். அப்போ வீடு நிறையா வாங்குவாங்க, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், வீட்டுக்கு சானிடரி வேர் வேணும், வீட்டுக்கான ஃபர்னிச்சர் வேணும். ஸோ எல்லாமே வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கான சேல்ஸ் நேவாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட்லையும் இதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நல்லா வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்காவையும் பயங்கரமாக கான்சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே, ஸோ இந்தியாலையும் இவங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு, அப்ராட்லையும் இவங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. ஸோ ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ வளருதோ இவங்களும் அவ்வளோ வளருவாங்கன்ற மாதிரி அந்த ஸ்பேஸ் வந்தாச்சு. ஸோ இதுதான் ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஃபியூச்சர்னு சொல்லலாம். ஸோ நல்ல க்ரோத் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் க்ரோ யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ட்ரேடிங் வித் க்ரோன்னு சொல்லிட்டு இன்னொரு செப்பரேட் யூடியூப் பிளாட்ஃபார்ம் போயிட்டு இருக்கு, அதுலேயும் போய் பாருங்க. அதில் வந்துட்டு நிறைய எஜுகேஷன் வீடியோஸ், சார்ட் எப்படி பார்க்கறது, ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்ற மாதிரி வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் டெலிகிராம் சேனல் இருக்கு க்ரோவுக்கு, அதோட லிங்க் நான் கீழே சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை டெலிகிராம் சேனல்லையும் வந்து பாருங்க, அதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். அண்ட் நன்றி, வணக்கம், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.